ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடந்த ஒரு வாரமாக நம்ம சமூக வலைத்தளங்களையும் நம்ம நாட்டிலையும் பரவலாக பேசக்கூடிய அதே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை இஐஏ டிராஃப்ட் 2020. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இப்போது இதை பற்றி நம்ம பேசலைன்னா ஃப்யூச்சரில் நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எதுவுமே கிடைக்காமல் போகலாம். ஆனால் நம்ம இதை பற்றி பேசாமல் கடந்த ஒரு வாரமாக வனிதா விஜயகுமார் பற்றியும் அவங்க லைவில் சண்டை போட்டதை பற்றியும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரெண்ட் பண்ண வேண்டிய இஐஏ டிராஃப்ட் பற்றி நம்ம யாரும் கண்டுக்க கூட இல்லை. இஐஏ அதாவது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இதுக்காக ஒரு துறை செயல்பட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வச்சுக்க செயல்படக்கூடிய ஆக்ட். இஐஏக்குன்னு சில ரூல்ஸ் இருந்தது. இந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணாத கம்பெனிஸ்க்கு கண்டிப்பாக லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் எந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணாமலே லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இருந்த ஆக்டில் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணும்போதே கண் முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்தது. எக்ஸாம்பிள், போபால் கேஸ் லீக் ட்ராஜடி, இப்போ ரீசெண்டாக விசா கேஸ் லீக் ட்ராஜடி எல்லாமே நடந்தது. இதில் எவ்வளோ சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டவங்க அவங்க உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் இதை பற்றி பொதுமக்கள் தட்டி கேட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ விட்டுருக்க புது ஆக்ட் இஏஏல எந்த ஒரு தனிநபரும் பொதுமக்களும் தட்டி கேட்கவும் முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. ஏதாவது ஒரு அரசு அதிகாரி இல்லைன்னா அந்த கம்பெனியே முன்வந்து இதை பற்றி சொன்னால் தான் உண்டு. இந்த டிராஃப்டில் நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு பேசிக் ரைட்ஸையே டினை பண்ணிட்டாங்க. ஃபேக்ட்ரியை சுற்றி இருக்க மக்கள் அந்த மாசால் எப்படி பாதிக்கப்பட்டாலும் அது தட்டி கேட்குற உரிமையும் ரைட்ஸும் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நியூ ரூல்ஸ் டெவலப் பண்ணும்போது மக்கள் அதை பற்றி ஆலோசனை பண்ணி சொல்கிறதுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு வெறும் 20 நாள் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப குறைவான டைம். இதுக்கு August 11th வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு மெயில் பண்ணி எதிர்ப்பு தெரிவித்தாதான் இந்த ஆக்டை ட்ராப் பண்ணுவாங்க. நிறைய பேர் சைனாவில் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் இந்த மாதிரி லிபரலான ரூல்ஸ் தான். பிகாஸ் எந்த ஒரு நார்ம்ஸையும் ஃபாலோ பண்ண வேணாம். அதே மாதிரி இப்போ இந்தியாவிலையும் எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ இந்த மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டோட எக்கனாமியை டெவலப் பண்ணுறது முக்கியம்தான். ஆனால் அதுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாமல் ஓப்பன் லைசன்ஸ் கொடுக்கறது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இஐஏ 2020_MOEFCC@government.inக்கு கண்டிப்பாக மெயில் அனுப்புனா இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதை நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நீங்களும் கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.